கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் இப்போ யாருக்கு தெரிய வரீங்க, எல்லாருக்கும் புரிய வைக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு பிரபகண்டா பண்ணிக்கிறீங்க அப்படின்னா புகழோடு தோன்ற அது இல்லாத தோன்றலி ராமை. இப்போ புகழ்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லை, வித்யார் பாராட்டினா புகழா, நான் எனக்கு சரியாக வந்தால் புகழா? நான் எனக்கு சரியாக வந்தால் புகழ் இருக்குது. அப்போது நீங்கள் எந்த செயல் செஞ்சாலுமே உங்களுக்கு சரியாக செய்யுங்க, உங்களுக்கு சரியில்லாத ஒரு செயலை செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னா அது எப்படி இருக்கணும், உங்களுக்கு சரியானதா, உங்களுக்கு புகழக்கூடியதா, நீங்கள் ஏற்கக்கூடியதா, உங்களால் ஒரு புகழாரம் சுட்டக்கூடியதா இருக்கணும். நீங்கள் ஏதோ துணி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்படி தான் என்ன பண்ணணும், சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், வாழ்கிற வாழ்க்கை, உங்களுக்கு வீடு, எல்லாம் யாருக்கு எதுமா எதுவாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதுவாக வச்சுக்கோங்க, எதுவாக வச்சுக்காத வாழ்க்கை ஒன்றும் நல்லது இல்லை. நீங்கள் அப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறீங்கனாலும் எதுவாக இருந்தால் சொல்லுங்கள், இல்லாமல் சொல்கிறதும் தப்பு. யாருக்குன்னா தோண வைக்கிறதாலும் சரியாக இருந்தால் தோணுங்க, பொய் சொல்லாதீங்க, உண்மையாக இருங்க, நடிக்காதீங்க. யாருக்கிட்ட வெளியே போய் செய்கிறீங்கன்னா உண்மையாக புகழோடு செய்யுங்க. புகழ்னா எப்படின்னா நேர்மையாகவும் உண்மையாகவும் சரியாகவும் இருக்கிறவன் தான் புகழானவன் அப்படின்னா நீங்கள் தோணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. என்ன கம்முன்னு இருக்காற்று. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.